ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க சம்மந்தமான ஒரு டாபிக் தான் வந்து பார்க்க போகிறோம். அதாவது என்னென்னா, குழந்தைகளுக்கு வந்து பிஸ்கட் கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதா, அதில் இருக்கும் நன்மைகள் என்ன தீமைகள் என்ன அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். டாபிக் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். டாபிக் உள்ளே போகலாம். அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நிறையா பேர் வந்து குழந்தைகளுக்கு வந்து தாய்ப்பாலுக்கு அடுத்தபடியாக கொடுக்கறது அப்படின்னா வந்து பிஸ்கட் தான். வீட்டில் இருக்க பெரியவங்கலாம் சொல்லுவாங்க, குழந்தைக்கு வந்து பாலில் பிஸ்கட் கலந்து கொடுங்க, மில்க் பிக்கிஸ் கலந்து கொடுத்தீங்க அப்படின்னா நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க ஏன் பெரியவங்க அந்த மாதிரி சொல்கிறாங்கன்னா, அந்த காலத்துலலாம் பிஸ்கட் வந்து கொஞ்சமாவது குவாலிட்டியாக வந்துச்சு, அதனால் அவங்க கொடுத்து வந்து பழக்கப்படுத்தினதுனால நமக்கு வந்து சொல்கிறாங்க. ஆனால் இந்த காலத்தில் நம்ம வாங்குகிற பிஸ்கட் பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னா, எல்லாமே ஃபுல்லாக வந்து கெமிக்கல். அதில் வந்து நல்ல விஷயன்றது வந்து ஒன்று கூட கிடையாது. நிறையா பேர் பார்த்திங்கன்னா, மீதி எல்லா பொருளும் வாங்கும்போது அதில் என்ன இருக்குது, அதோட டேட் என்ன, எக்ஸ்பைரி டேட் என்ன, அதெல்லாம் பார்த்து நல்லா வாங்குவாங்க. ஆனால் பிஸ்கட் வாங்கும்போது மட்டும் அதை வந்து நிறையா பேர் வந்து அதில் என்ன இருக்குது அப்படின்றத வந்து நோட் பண்ணுறதே வந்து கிடையாது. முக்கியமாக குழந்தைங்களுக்கு கொடுக்குற பொருள் வந்து என்ன இருக்குன்றத வந்து பார்த்து தான் கொடுக்கணும். அந்த பிஸ்கட்டுக்கு பின்னாடி திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா, அதில் என்னென்ன பொருள் இருக்குது அப்படின்றத வந்து போட்டிருப்பாங்க. அதை நம்ம நிறையா பேர் வந்து நோட் பண்ணி பார்த்துருக்க மாட்டோம். இப்போ போய் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு என்ன போட்டிருப்பாங்க அப்படின்னா, ரிஃபைன்ட் வீட் ஃப்ளார் அப்படின்னு வந்து போட்டிருப்பாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி அது வந்து கோதுமை கிடையாது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மைதாக்கு மார்க்கெட்டில் உள்ள பேர் தான் வந்து ரிஃபைன்ட் வீட் ஃப்ளார். மைதான்றது வந்து நம்ம நார்மலாக பெரியவங்களே எடுத்துக்கக்கூடாதுன்னு நம்ம ஆல்ரெடி நிறையா வீடியோவில் வந்து சொல்லியிருக்கோம். அதை வந்து குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்கவே கூடாது. மைதா உள்ள பொருள் எடுத்துக்கும் போது பார்த்தீங்கன்னா, நமக்கே வந்து டைஜஷன் ஆகிறதுக்கு வந்து ரெண்டு நாள் ஆகும். சப்போஸ் பொரோட்டா அந்த மாதிரி சாப்பிட்டோம்னா நம்மளுக்கே வந்து டைஜஸ்ட் ஆகி மோஷன் போகிறதுக்கு வந்து ரெண்டு நாள் ஆகும். குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா, குழந்தைங்களோட வயிறு வந்து ரொம்ப குட்டி, அதை வந்து டைஜஸ்ட் பண்ணி போகாதப்போ வந்து கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வந்து குழந்தைங்களுக்கு வந்து வரும். அது மட்டும் இல்லாமல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மோஷன் போகாமல் இருக்கும்போது குழந்தைங்களுக்கு வந்து வயிறு வலி வரும். அப்புறம் வந்து குழந்தைங்க வந்து அழுக ஆரம்பிக்கும். எதனால் அழுகுதுன்னே நமக்கு வந்து தெரியாது. நம்ம பிஸ்கட் தானே கொடுத்தோம், அதில் போய் என்ன ஆக போகுது அப்படின்னு நிறைய பேர் வந்து நினைப்பீங்க. ஆனால் பிஸ்கட் கொடுத்தீங்க அப்படின்னா கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வரும், வயிறு உப்பிட்டு வயிறு வந்து கல் மாதிரி ஆகிடும், குழந்தைங்க வந்து அழுக ஆரம்பிச்சிடும். அதனால் மைதா உள்ளதை வந்து மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணணும். ரிஃபைன்ட் வீட் ஃப்ளார் அப்படின்னா வந்து மைதா. அடுத்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்ஃபேட் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இதில் வந்து குட் கொலஸ்ட்ரால் பேட் கொலஸ்ட்ரால் அப்படின்னு வந்து பிரிச்சிருப்பாங்க. நம்ம வந்து பிஸ்கட்டில் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து பேட் கொலஸ்ட்ரால் தான். நம்ம பேட் கொலஸ்ட்ராலை அதிகமாக சாப்பிட்டுட்டே போகும்போது, இப்போ குழந்தைங்க வந்து ஒரு நாளைக்கு எப்படியும் இப்போல்லாம் மேக்ஸிமம் வந்து ஒரு நாலு பிஸ்கட் வந்து கொடுக்குறாங்க குழந்தைங்களுக்கு. அப்படின்னா எவ்வளோ கெட்ட கொழுப்பு வந்து குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்குறோன்றதை பற்றி யோசிச்சு பாருங்கள். அப்படியே சேர்ந்துட்டே போச்சுன்னா அந்த பின்னாடி வந்து அது ரொம்ப பாதிப்பை வந்து ஏற்படுத்தும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, அடிட்டிவ்ஸ் அண்ட் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அப்படின்னு போட்டு நிறையா இது போட்டிருப்பாங்க. அதை வந்து நீங்கள் நெட்டில் போயிட்டு அதே இதை சர்ச் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம எல்லாமே நெட்டில் சர்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அது என்ன போட்டிருக்காங்கன்னு சொல்லி சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே பிஸ்கட்டில் எவ்வளோ ஒரு இது இருக்குன்றதை வந்து உங்களுக்கு தெரியும். அதை போய் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குறோமா அப்படின்னு வந்து நீங்களே வந்து யோசிச்சு பார்ப்போம். அடுத்து என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நேச்சுரல் ஃப்ளேவர்ஸ் அதில் ஆட் பண்ணுறது, சாக்லேட் ஃப்ளேவர் அந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஃப்ளேவர் ஆட் பண்ணி அவங்கள வந்து அட்ராக்ட் பண்ணுறது, அந்த மாதிரி இருந்தால் தான் வந்து சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதில் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃப்ளேவர்ஸ் ஆட் பண்ணும்போது அது குழந்தைகளுக்கு எந்த விதமான பாதிப்பை ஏற்படுத்துதுன்னு பார்த்தீங்கன்னா, மூளையே வந்து அஃபெக்ட் பண்ணும். இப்போ மேக்ஸிமம் ஷாப்பிங் போகும்போது எல்லாரும் குழந்தைங்க கூட தான் போகிறாங்க, அவங்க கேட்குறது எல்லாத்தையும் வாங்கி கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஃபஸ்ட்டு குழந்தைங்க ப்ரிஃபர் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிஸ்கட், சாக்லேட் பிஸ்கட் அந்த மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச ஃப்ளேவரில் வந்து எடுத்து சாப்பிட்றாங்க. அந்த மாதிரி நம்ம அசால்ட்டாக வாங்கி கொடுக்கறது பின்னாடி அவங்களுக்கே வந்து பாதிப்பாக முடியும். மூளை பாதிப்பு, கண் பார்வை கோளாறு இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. கான்ஸ்டிபேஷன் மட்டும் இல்லை, நீங்கள் காலையில் ஏஞ்சோன்னே வந்து குழந்தைங்க எப்பவும் போல் ஏஞ்சோன்னே பிஸ்கட் கேட்டோன்னே நீங்கள் பிஸ்கட் கொடுப்பீங்க. அதுக்கப்புறம் சாப்பாடு கொடுத்தீங்கன்னா பெரும்பாலான குழந்தைகள் வந்து சாப்பிடாது. எதனால் அப்படின்னா, நீங்கள் பிஸ்கட் கொடுக்கறதுனால வயிறு வந்து மந்தமாயிரும், அதுக்கப்புறம் அதுக்கு வந்து சாப்பிடணுன்றதுவே வந்து வராது. அதனால தான் பசிக்காமல் குழந்தைங்க வந்து சாப்பிடாது. பிஸ்கட்டில் தேவையான எந்த நியூட்ரிஷனும் இல்லாத போது குழந்தைங்களுக்கு வந்து சத்து கிடைக்காது. மைதா பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஃபேட்டாக தான் வந்து கன்வெர்ட் ஆகும், அதனால் அதில் வந்து எந்த எனர்ஜியோ ஒரு இதுவோ வந்து நமக்கு வந்து கிடைக்காது. ஓகே, அதனால் நம்ம வந்து பிஸ்கட்டே கொடுக்கக்கூடாதா என் குழந்தைக்கு அப்படின்னு வந்து நிறையா பேர் வந்து கேட்பீங்க. அதாவது ஹோம்மேட் பிஸ்கட்ஸ் வந்து
கொடுங்க. மேக்ஸிமம் ஈஸியாக நம்ம வீட்லேயே வந்து செய்யலாம். கோதுமை, ராகி, நவதானியம் இதெல்லாம் வச்சு வீட்லேயே பிஸ்கட் வந்து இப்போ ஈஸியாக செய்யலாம். அவன் தான் தேவை அப்படின்றது வந்து இல்லை. ப்ரெஷர் குக்கர்லேயே கூட பிஸ்கட் செய்கிறது வந்து நிறையா வீடியோஸ் வந்து போட்டிருக்காங்க. அதெல்லாம் பார்த்து வீட்லேயே வந்து நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு ஹெல்த்தியாக வந்து இருக்கும். இன்னொரு பாதிப்பு என்ன ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே வந்து ஒரு வயசு ரெண்டு வயசு குழந்தைங்களுக்கு வந்து உப்போ சர்க்கரையோ வந்து கம்மியாக தான் வந்து போட்டு கொடுக்கணும். அது ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாய்ப்பால் கொடுக்கும்போதே குழந்தைக்கு தேவையான சத்து எல்லாமே தாய்ப்பால்லேயே இருக்கும். சர்க்கரை உப்பு எல்லாமே வந்து தாய்ப்பால்லேயே வந்து இருக்கும். அதிக அளவுக்கு அதிகமாக நம்ம வந்து லோடு கொடுக்கும்போது, அதாவது சர்க்கரையோ உப்போ அதிகமாக கொடுக்கும்போது அது வந்து குழந்தைங்களோட கிட்னியை வந்து பாதிப்பு வந்து ஏற்படுத்தும். அதனால் பெரும்பகுதி வந்து சர்க்கரை உப்பு எல்லாம் வந்து கம்மியாக தான் போட்டு கொடுக்கணும். அது மாதிரி இந்த பிஸ்கட் கொடுக்கும்போது அதில் இருக்க அதிக சுகர் வந்து குழந்தைகளோட கிட்னியை பாதிக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஒரு பிஸ்கட் சாப்பிட்றதுனால போய் இவ்வளோ ப்ராப்ளம் வருமா அப்படின்னு வந்து நீங்கள் கேட்கலாம். என்கிட்ட வந்த ஒரு பேஷண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பையன், அவனுக்கு பார்த்தீங்கன்னா கிரியேட்டின் லெவல் வந்து அதிகமாக இருக்குது. என்ன காரணம் அப்படின்னே வந்து கண்டுபிடிக்க முடில. அப்புறம் வந்து என்கொயரி பண்ணும்போது வந்து அவங்க சொல்கிறாங்க, ஒரு நாளைக்கு வந்து ஒரு பேக்கெட் பிஸ்கட் சாப்பிடுவான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பிஸ்கட் சாப்பிட்றத குறைச்சிட்டு அதுக்கப்புறம் மருந்து கண்டினியூ பண்ணதுக்கப்புறம் வந்து அவனுக்கு கிரியேட்டின் லெவல் வந்து நார்மல் ஆயிடுச்சு. அவங்க ஏர்லி ஸ்டேஜ்லேயே வந்ததுனால நம்ம கண்டுபிடிச்சி அதை சரி பண்ண முடிஞ்சிச்சு. சப்போஸ் அவங்க ரொம்ப இது லேட்டாக வந்திருந்தாங்க அப்படின்னா அந்த பையனுக்கு வந்து பெரிய ப்ராப்ளம் ஆயிருக்கும், உயிருக்கே வந்து ஆபத்தாயிருக்கும். இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன விஷயம் அசால்ட்டாக செய்கிறதாட அது குழந்தைங்களோட வளர்ச்சியே வந்து பாதிக்கப்படும். அதனால் குழந்தைங்களுக்கு பிஸ்கட் கொடுக்காதீங்க, அதில் எந்த சத்துமே கிடையாது. முடிஞ்சளவு வீட்லேயே தயார் பண்ண பிஸ்கட் வந்து கொடுங்க, அதுதான் வந்து ரொம்ப நல்லது. வீட்டில் எப்படி பிஸ்கட் தயார் பண்ணுறத கூடிய சீக்கிரம் வந்து வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். குழந்தைங்க சம்மந்தமான எந்த டவுட்னாலும் கமெண்டில் கேளுங்கள், நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன்.